ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாவ் லைஃப். இன்னைக்கு நம்மளோட வீடியோ என்னன்னு பார்த்தா, எல்லாரோட ஃபேவரட் வீடியோன்னு தான் நினைக்க போகிறேன். ஏன்னா வந்துட்டு நான் வந்து பேங்கிள் எப்படி வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடுவேன்ட்டு நான் வந்து பழைய வீடியோலேயே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் அதில் வந்து சொல்ல முடியல அந்த சேனலில். ஸோ வந்துட்டு நான் இதில் சொல்கிறேன். இதுதான் என்னோடய சாரீ, பட்டு சாரீ தான் இது, சில்க் சாரீ. இது வந்து பாருங்கள், இது வந்து ஒரு ட்ரிபிள் கலர் இருக்கும், பிங்க் க்ரீன் வித் இந்த கோல்டன் கலர் மாதிரி இருக்குது, ஷேடு ஆரஞ்ச் மாதிரி. இதான் வந்து என்னோடய சாரீ. இது வந்து இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி கலர்ஸ் பேங்கிள்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு இதுக்காக வாங்கினதில்லை. இது மூணு பாருங்கள், இதுக்கு வர க்ரீன், இது இந்த கலருக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து எனக்கு கிடைக்கல. பட் இது வந்து ஓகே, கரெக்டாக தான் இருந்துச்சு இந்த இதுக்கு. நெக்ஸ்ட் இந்த பிங்க்குக்கு இந்த பிங்க் கரெக்டான பிங்க் வந்து கிடச்சிருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த சாரீயில் வந்து பிங்க் கலர் வந்து ஜாஸ்தியாக இருக்கனால பிங்கை விட்டுட்டு க்ரீன் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ க்ரீனை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் சாரீ போடும்போதோ இல்லை சுடி போடும்போதோ லைட் கலர்ஸ் வந்து பிரைட்டாக தெரியும். ஸோ அதனால் அந்த மாதிரி இப்போ வந்து மேட்ச் பண்ணிட்டு போகிறேன் பேங்கிள்ஸை. இங்கே பாருங்கள், பிங்க் ரெண்டு எடுத்திருக்கேன், க்ரீன் வந்து மூணு எடுத்திருக்கேன், திரும்பியும் பிங்க், க்ரீன், பிங்க். இந்த மாதிரி எடுத்துட்டா க்ரீன் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியும். பாருங்கள், நல்லாயிருக்கு இந்த மாதிரி. இப்போ நம்ம இங்கே மிடலில் இருக்கு இல்லையா, அந்த கலர் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறேன். இந்த பிங்க் கூட வந்து ஆட் பண்ணுவோம், அப்போ தான் வந்துட்டு நல்லா தெரியும். பாருங்கள், இது ஒரு சிம்பிளான டிசைன் தான், பட் வந்து ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்கும். நம்ம மூணு கலர் இப்படியே வந்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு ஒரு நல்லா இருக்குது, கிராண்டாக இருக்குது. பட் வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வளையல் வந்து எப்பயுமே நான் வந்து செட்டோட போடும்போது போடுவேன். இது வந்து வேறு ட்ரெஸ்க்காக வாங்கினது, ஆனாலும் இதில் இருக்கு க்ரீன், பிங்க், இந்த ஆரஞ்ச் மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து இது கூட வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் அப்படி இன்னொரு கலர் ஆட் பண்ணணுன்னா, இந்த கோல்டன் கலர் வேணும்னா இந்த பிங்க்குக்கு இடையில வந்துட்டு கோல்டன் வந்து ஆட் பண்ணுங்கள். க்ரீன் கூட வந்துட்டு எதுவுமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு போகாதீங்க. ஏன்னா க்ரீன் வந்து ஹைலைட்டாக தெரியணும், அப்போ தான் வந்து அழகாக இருக்கும் பேங்கிள் போடும்போது. ஏன்னா சாரீ ஃபுல்லு பிங்க், நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டால் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி, இது த்ரீ கலர்ஸ், இன்னும் டூ கலர்ஸ், ஃபோர் கலர், அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி காட்டுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு செட் இங்கே இருக்குது. சாரீஸ் போடும்போது எப்பயுமே பேங்கிள்ஸ் வந்து நிறைய போட்டால் சூப்பராக இருக்கும், அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், அழகாக தெரியுது. வாவ், சூப்பராக இருக்கு இல்லையா? எனக்கு பேங்கிள்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ட்ரெஸ்ஸோட இன்னொரு பேங்கிளோட வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.